சத்தியகாம ஜாபாலர். அம்மா பெயரில் உபநிஷத்தில் சொல்லப்பட்ட இன்னொருத்தர் யார் என்றால் சத்தியகாம ஜாபாலர் என்கிறவர். அம்மாவோடையே அவர் இள வயசில் வசித்து கொண்டிருந்தார். அப்பா போயே விட்டாரோ அல்லது எங்கே ஓடி போனார் என்று தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போய்விட்டாரோ? தன் வயசொத்த பிள்ளைகள் எல்லாம் குருகுலவாசம் பண்ணி கொண்டு பிரம்மச்சரியம் அனுஷ்டித்து கொண்டிருப்பதை பார்த்து பாலரான அவர் தாமும் அப்படியே பண்ண ஆசைப்பட்டார். அம்மாவிடம் தன் ஆசையை சொல்லி குருகுலத்தில் சேர்த்து கொள்ளும் போது அதன் கோத்திரம் கேட்பாராகையால் தன் கோத்திரம் என்னவென்று கேட்டார். அப்பா, குழந்தே பல இடத்துல சேவகம் செஞ்சுண்டு சுஷ்ரூஷை பண்ணிண்டு வாழ்க்கையை நடத்திண்டு போற எனக்கு என்னைக்கோ யௌவனத்துல பிறந்த உன் கோத்திரமும் தெரியல, ஒன்னும் தெரியல. ஒன்னு வேணா பண்ணு, என் பேர் ஜாபாலா, என் பிள்ளையானதுனால என் பேரை வச்சு ஜாபாலன், உனக்கு பேர் சத்தியகாமன்னு வச்சிருக்கு. அதனால குருகுலத்துல கேக்குறச்ச விஷயத்தை உள்ளபடி சொல்லி உன்னை சத்தியகாம ஜாபாலன்னு தெரிவிச்சுக்கோ என்றாள். சத்தியத்தில் பற்றும் பிரியமும் தான் சத்தியகாமம். அந்த அம்மாள் சத்தியகாமையாகவே நிஜத்தை சொல்லியிருக்கிறாள். புத்திரனிடம் இன்ன கோத்திரம் என்று பொய்யாக சொல்லவே இல்லையோல்லியோ. தாயை போலவே பிள்ளையாக அந்த குழந்தையும் இருந்தான். அவன் ஹாரித்ரும கௌதமர் என்ற ரிஷியிடம் போய் சத்தியகாமன் என்ற பேரு கேட்க அம்மா சொன்னதை அப்படியே எழுத்துக்கெழுத்து அவரிடம் ஒப்பித்து சத்தியகாமோ ஜாபாலோ போ, நான் சத்தியகாம ஜாபாலன் என்ற பெயருடையவனாக இருக்கிறேன் ஐயனே என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணினான். உடனே ஒசந்த குலத்தில் பிறக்காதவன் இப்படி பேச முடியாது, ஆகையினாலே உனக்கு உபநயனம் பண்ணி வைக்கிறேன் என்று சொல்லி அவனை சிஷ்யனாக சேர்த்து கொண்டார் என்று கதை போகிறது. அம்மா பேரில் வம்சம் சொல்கிறதும் அபூர்வமாக அங்கங்கே காணப்படுகிறது என்று காட்ட வந்தேன். அதிலேயே சிஷ்யன் எப்படி சத்தியசந்தனாக இருக்கணும், மானாபிமானம் விட்டு இருக்கணும், வித்தைக்காக தாகம் எடுத்தவனாக இருக்கணும் என்பதெல்லாமும் வந்துவிட்டன. அப்படிப்பட்ட ஒருவன் உபதேசம் வேண்டும் என்று ஆசிரயிக்கிற போது தயங்காமல் அவனுக்கு உபதேசம் கொடுப்பது குரு லட்சணம் என்பது தெரிகிறது. அப்பா யார், கோத்திரம் என்ன என்று சொல்ல தெரியாதவன் என்றால் தப்பாக நினைக்கவும் இடமிருக்கோல்யோ. ஆனாலும் அதை அப்படி நினைக்காமல் அந்த பையனை சேர்த்து கொண்டார் என்கிற போது திருக்குறள் தான் ஞாபகம் வருகிறது. சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு